நேற்றும் இன்றும் என்றென்றும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப். உங்கள் நெஞ்சம் தொட்டதும் நெஞ்சில் இருப்பதும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் 4 நாட்கள் முன்னதாகவே நிறைவு. உறுப்பினர்கள் கோரிக்கையை ஏற்று நடவடிக்கை. பொங்கல் பரிசு தொகுப்பிற்கு கரும்பை கொள்முதல் செய்ய வலியுறுத்தி பல்வேறு மாவட்டங்களில் விவசாயிகள் போராட்டம். கடலூர் அருகே பெண்கள் கரும்பு கட்டுகள் முன் ஒப்பாரி. பொங்கல் பரிசில் கரும்பு வழங்காத திமுக அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி கண்டனம். பொங்கலுக்கு 5,000 ரூபாய் ரொக்கத்துடன் கரும்பு வழங்க வேண்டும் என அரசுக்கு வலியுறுத்தல். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரத்தில் 4 மணி நேரத்தில் 6 லட்சம் மரக்கன்றுகள் நடும் திட்டம். சாதனை முயற்சியை தொடங்கி வைத்தார் அமைச்சர் உதயநிதி. வெளிநாட்டில் சிகிச்சை பெறுவதை ஜெயலலிதா விரும்பவில்லை. ஜெயலலிதாவை வெளிநாடு அழைத்துச் சென்று சிகிச்சை தராது ஏன் என ஆறுமுகசாமி ஆணையம் கேள்வி எழுப்பிய நிலையில் சசிகலா விளக்கம். தமிழகத்தில் உள்ள 20,000 கூட்டுறவு சங்கங்களுக்கு வரும் ஏப்ரல் மாதம் தேர்தல். கூட்டுறவு சங்க உறுப்பினர்களின் பதவிக்காலத்தை 3 ஆண்டாக குறைக்கும் மசோதாவுக்கு ஆளுநர் ஒப்புதல் தராத நிலையில் நடவடிக்கை. புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கோரி வரும் 28ஆம் தேதி அதிமுக போராட்டம். அனைத்து கட்சிகளும் ஆதரவு தரவும் கோரிக்கை. தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் நாளை மறுநாள் கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். புதுச்சேரியில் கடல் சீற்றம் எதிரொலியாக கடலுக்கு செல்லாத மீனவர்கள். கடற்கரைக்கு அனுமதிக்கப்படாததால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம். மூக்கு வழியே செலுத்தும் கொரோனா தடுப்பு மருந்துக்கு மத்திய அரசு ஒப்புதல். கொரோனா பரவலை தடுக்கும் வகையில் நடவடிக்கை. ஜப்பானில் கடும் பனிப்பொழிவால் ஏற்பட்ட பாதிப்புகளால் 8 பேர் உயிரிழப்பு. மக்கள் தேவையின்றி வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என வேண்டுகோள். நேற்றும் இன்றும் என்றென்றும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப். உங்கள் நெஞ்சம் தொட்டதும் நெஞ்சில் இருப்பதும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப்.